ஃபுட் சப்ளிமெண்ட் பத்தி என்னன்னு கேக்குறாரு. ஃபுட் சப்ளிமெண்ட் தேவையே இல்லை, ஏன்னா அதுக்கு பேரே ஃபுட் சப்ளிமெண்ட்னு வச்சாச்சு. ஃபுட்டே நல்லா இருக்கும் பொழுது, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா அவ்வளோ சக்தி கிடைக்கும் பொழுது எதுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்டு? பழப்பழம் கிடைக்காத ஊர்லயா இருக்கிறோம்? ஒரு திராட்சை கிடைக்காதா? ஒரு இட்லி தோசை பொங்கல் கிடைக்காதா? உணவே இல்லாத ஒரு உலகத்துல எங்க சேட்டலைட்ல போகும்போது, ராக்கெட்ல போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது, கப்பலில் போகும்போது வேணா ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஓடி போனால் கிடைக்குது இல்லை, பழம் கிடைக்குது இல்லை, இங்கேயே ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடணும். ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எவ்வளோ டேமேஜ் தெரியுங்களா? எப்படி தெரியுமா? ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா அது வாயில ஜீர்ணமாயி, வயிற்றுல ஜீர்ணமாயி, குடல ஜீர்ணமாயி, ப்ராப்பரா ஜீர்ணம் பண்ணிட்டே போனா நல்ல பொருளா வரும். ஏற்கனவே நல்லா ஜீர்ணம் பண்ண பொருளை வாயில வச்சு ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து நேரம் உள்ள போச்சுன்னா இத்தனை சுரப்பிக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லையா? இப்படி ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும்? இது அந்த தாது பொருட்களை செய்யற வேலையை விட்டுரும். ஏன்னா இருக்குது உடம்புல. அப்ப என்ன ஆகும்? எல்லா உடம்பு துருப்பிடிச்சிடும். உங்க குழந்தைக்கு டெய்லி நீங்களே ட்ரெஸ் மாட்டி விட்டு லெட்டின் போக வச்சு குளிக்க வச்சு எல்லாமே பண்ணிட்டே இருந்தா 30 வயசுக்கு அப்புறம் பண்ணுமா? அதுக்கு தெரியாது, அதுக்கு பழக்கணும் இல்ல. அப்ப இயற்கையா நம்ம உடம்பே டெய்லி அந்த மினரல் எடுத்துட்டே இருந்தாதான் பழகும். ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து பழகினா உடம்பு கெட்டு போயிடும். இன்னொன்று தேவையில்லை, பணம் செலவு எல்லாமே சைட் எஃபெக்ட், தேவையில்லை. சாதாரண பழங்கள், காய்கறி, கீரை சாப்பிட்டா அவ்வளோ சத்து இருக்குது. இல்லை இருக்கும்போது ஏன் ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடணும்?